ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்டி ஸ்கை. எங்களுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி பார்க்க போகிறது புளியோதரை சாதம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது கோவிலில் ஒரு பிரசாதமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். இதுக்கு புளியோதரை பொடியை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சோம்னா, இதுக்கு கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வர கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், வெந்தயம் இதெல்லாம் ட்ரை பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி வச்சிடலாம். இந்த பொடி வந்து நம்ம எப்போ செய்வோமோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம புளி சாதம் செய்யும் பொழுது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி புளி கரைசலையும் ரெடி பண்ணிடலாம். நல்லா திக்காக கரைச்சி எடுத்துகிட்டு அதில் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கோம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எண்ணெய் நிறைய சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும். வெக்கேஷனுக்கு வெளியே எங்காவது இப்போ அவுட்டிங் போகிறதுக்கு புளி சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையான ரெசிபி கூட. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பருப்பு வகைகள்லாம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் சேர்த்துக்கலாம். இதில் இந்த பொடி, புளியோதரை பொடி தான் ரொம்ப ஹைலைட்டு. வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோயில் பிரசாதத்துக்கு நம்ம இந்த வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்க மாட்டோம். அதனால் இந்த பெருங்காயத்தூள் வந்து நல்லா ஜீரணம் ஆகிறதுக்காக இந்த பெருங்காயத்தூள் எல்லா இதுலேயுமே சேர்த்துப்போம். காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி கரைச்சலையும் சேர்த்துடலாம். அதில் உப்பு சேர்த்துருக்கு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதுலேயே சேர்த்துருக்கு. அப்போ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா கொதி வரணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க புளியோதரை பொடியையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போ தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா சுண்டட்டும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம சாதத்தில் சேர்க்கணும். சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். ஆறிட்டோம், அதுவும் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆறின புளி கரைசலையும் இது கூட சேர்த்துடணும். இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். ஸ்மெல் வாசனை கூட நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த கோயில் புளியோதரை மாதிரியே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.